Hi friends, welcome back to the channel. So, now we are in Christian direction level. We are going to review the Agilan review. So, in this video, Jayam Ravi, Priya Bhavani Shankar, Chirag Jani, Harish Uttaman, Harish Peradi, and Tarun Arora. I will not tell you. One video will be Harbour Paku Barada. Hey, Ivayara Poriki Porambo, Yachakal, 420, Cunning, Poison, Pambu, Nanji, and Harbour Paku Varagodansu. Agila, Anna. In the Parthala Kada and Badina, Harish Peradi, the Parthala of Rubilan Rupanir. So our own Badina, Chennai Harbour, or the Don, our immediate end of Purlo, the illegal goods sold. So illegal, either or Purl export Pono, Lana, the import Panama. இவங்க ஆளுங்க தான் வந்து செய்வாங்க சோ அவருக்கு கீழ வேலை செய்யறது தான் நம்மளோட ஜெயம் ரவி ஒரு ரெண்டாவது மூணாவது கட்டம் வெச்சுக்கோங்களே அவரை சோ அவருக்கு என்ன ஆசைனா அந்த பொசிஷனுக்கு அவர் வந்து சென்னையில் தமிழ் அன்னை அப்படிங்கற ஒரு கப்பலை வந்து முடக்கி வச்சிருப்பாங்க சோ அந்த கப்பலை மீட்டு உலக மக்கள்ல பஞ்சத்துல இருப்பாங்களா ஓகேங்களா சோ அந்த பஞ்சத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த தமிழ் அன்னை மூலமா தானியங்கள் அரிசி இந்த மாதிரி எல்லாம் அமிச்சி அந்த பஞ்சத்தை நீக்கறோம் அந்த மக்களை காப்பாத்துறோம் அப்படிங்கற ஒரு மோட்டிவ்ல அவர் சுத்திட்டு இருக்காரு So, this is ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணாரா இந்த உலக மக்களுக்கு எல்லாம் பஞ்சத்தை நீக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரா அப்படிதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்ட கதை ஒரு நல்ல மெசேஜ் கூட சொல்லலாம். அதாவது பசியில இருக்கவங்க எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படிங்கற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க. And இந்த படத்தோட டீடைலிங் பத்தி பேசினா இப்போ ஒரு ஒரு ஹார்பருக்குள்ள நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அதாவது ஒரு ஹியூமன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லீகல் கூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்பருக்குள்ளே நடக்கிறத டீடைல் பண்ணி நல்லாவே டைரக்டர் காமிச்சிருந்தார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாடகிராஃபி சொல்லலாம் ஸோ சினிமாடகிராஃபினா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே ஹார்பரில் தான் எடுத்திருந்தாங்க ஸோ ஹார்பரை நமக்கு எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ ஃப்ரேம்ஸ் அந்தளவுக்கு அழகாக காமிச்சு ஹார்பரை நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அடுத்ததாக இந்த படத்தில் வந்துட்டு மியூசிக் சாம்சியஸோட மியூசிக் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இதில் வந்து சின்ன சின்ன வில்லன் கூட வரும் அதாவது ஸ்டண்ட் தினாலாம் வராரு ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் அவங்களுக்குலாம் வந்து அழகாக போட்டிருந்தாங்க சாம்சியஸ் பாடல் இந்த படத்தில் இல்லை ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாகவே நினைக்கலாம் மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஜெயம் ரவி அண்ட் ஜிராக் ஜானி இவங்களோட ரெண்டு பேரோட ஆக்டிங் சொல்லலாம் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆடியன்ஸை உட்கார வச்சுருந்தாங்க தியேட்டரில் அப்படின்னு கூட நமக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே லேக் அடிச்சு சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் இழுத்து 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 சொன்னதுனால நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலே வந்து கம்மியாயிடுச்சு கடைசியில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி எல்லாமே ரொம்ப ஒரு லேக் அடிச்சுட்டு தான் இருந்தது நான் சொல்கிறதே லேகாக தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் லேகாக இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளாகணும் அதாவது கிங் ஆஃப் தி ஓஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு சுற்றுறாரு ஸோ இதுக்கு வந்து நம்ம தருண் அரோரா அவரை மீட் பண்ணால் தான் அது முடியும் ஏன்னா அவரை வந்து ரொம்ப பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் தான் வந்து இந்த கதையிலேயே வந்து ஒரு பெரும்புள்ளி இவர் தான் வந்து ஒரு பெரிய வில்லன் அப்படின்லாம் காமிச்சிருந்தாங்க ஆனால் மேட்ரு என்னென்னா அவரோட ரோல் வந்துட்டு பில்டப் பண்ணது என்னவோ பெருசாக இருந்துச்சு பட் கடைசி எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது அவருக்கு ஒரு வேல்யூமே இல்லை அந்த படத்தில் அவர் ஏன் வில்லனாக போட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா வந்து சுற்றி இருக்கிறவங்க தான் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டண்ட் தினா ஆகட்டும் இல்லை வந்து ஹரிஷ் பெராடி இவங்களாகட்டும் ஸோ இவங்களாம் தான் வந்து வெயிட்டான ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் தருண் அரோராவுக்கு கொடுத்த பில்டப் ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லணும் இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவியோட ரோல் பற்றி சொல்லணும் இதில் என்னென்னா அவர் வந்து அவருமே யாருக்குமே வந்து உண்மையாக இருக்க மாட்டார் அண்ட் அவருக்கு யாரும் உண்மையாக இருந்தாலுமே அவருக்கு பிடிக்காது காரணம் என்னென்னா அந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் ரோல் பண்ணியிருந்தார் ஸோ அவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்லையுமே வந்து அசிங்கப்படுத்திட்டே வருவார் எங்களுக்கு பார்க்கும்போது என்னென்ன அது கூட இருக்கிறவனே ஒரு மாதிரி திட்டிகிட்டே இருக்காரு ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நீ என் காலை சுற்றி நாய் மாதிரி கடை இந்த மாதிரிலாம் சொல்லுவார் நம்மளாக இருந்தால் ஃபஸ்ட்டு தடவை சொல்லும்போதே போலான்ட்டு வந்துடுவோம் ஆனால் அவரு கூடவே இருப்பார் ஒரு காலகட்டத்தில் வந்து அவரும் வந்து விலகி போயிடுவார் கிளைமேக்ஸில் தான் எங்களுக்கு அது புரிஞ்சுது என்னென்னா அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் வந்து நல்ல விஷயம் பண்ணும்போது எவனாவது ஒருத்தர் வந்து இந்த ஸ்மகிள் கூச்சை ஏற்றி அதை கெடுத்துருவானுங்க எவனாவது ஒரு துரோகி வந்து உருவாகி வந்துடுவான் அதுக்கு நான் விடமாட்டேன் என் துரோகியை நான் தான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு கூட இருக்கணுன்னே அவரே துரோகியாக மாற்றிக்கிறாரு அது எப்படின்னா என்னை யாரும் ஏமாற்ற முடியாது நான் தான் என்னை ஏமாற்றிப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பேர் சோறு சாப்பிட்றானுங்கன்னா உங்கள் எப்படி அப்படி இருக்கிறது தப்பே இல்லடா ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு சொல்லவே ரொம்ப நேரம் நாங்களே யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கே வந்து தியேட்டரில் படம் பார்த்துட்டு வந்தப்போ ரொம்ப நேரமாக வந்து கேதர் பண்ண பார்க்குறோம் எங்களுக்கு அது மைண்ட்லேயே வரல நான் கதை அந்தளவுக்கு தான் மனசில் பதிஞ்சுது மேபி நீங்கள் படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க